Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட் ஸ்பெஷல் புரோட்டீன் ரிச் ஸ்நாக் சோயா சங்க்ஸ் கெபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேவையான பொருட்கள்: சோயா மீல் மேக்கர் 50 கிராம், 3 பச்சை மிளகா, 4 பூண்டுப்பல், 1 துண்டு இஞ்சி, மல்லி இலை கைப்பிடி அளவு, 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஒரு பாத்திரத்தில் நம்ம மீல் மேக்கரை போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். நல்லா கொதிச்சு வந்ததும் அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் 3 பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, மல்லி இலை இதை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்ததும் இப்போ வத்தப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதோட நீங்கள் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், வெங்காயம், இதோட கடலை மாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக மைதா ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு பாண்டிங்காக தான், பொரிக்கும் போது உதிராமல் வர்றதுக்காக. தேவையான அளவு உப்பு, சின்ன சின்ன பீசஸாக எடுத்து ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதும் க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் செட் பண்ணி எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம சோயா சங்க்ஸ் கபாப் ரெடி ஆயிரும். இதோட நம்ம புதினா சட்னி இல்லை சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.